ஸ்டார்ட் பண்ணலாமா? ரேமன் எஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓடையின் ஓசை ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது குற்ற உணர்வு விடுதலையும். குற்ற உணர்வுனா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ நம்ம மனசுல ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, இப்போ இருக்கிறதுலயே மிகப்பெரிய பாதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குற்ற உணர்வு தான். நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு செயலை செஞ்சிடுறோம், அதை நினைச்சு நினைச்சு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறோம். நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன், இதுல இருந்து எப்படி விடுபட முடியும், எனக்கு தண்டனை கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு பயமும் கூடவே நமக்கு வருது. சொல்லப்போனா இது வந்து எப்படின்னு கேட்டாக்க, கடந்த காலத்துல முடிஞ்சு போன கடந்த காலத்துல நடந்து முடிந்த ஒரு செயலை நினைத்து நம்ம வருத்தப்படுறது தான் இந்த குற்ற உணர்வுன்னு நம்ம சொல்றோம். இப்போ சில உதாரணங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். இப்போ எந்த மாதிரியான சமயங்கள்ல நமக்கு இந்த குற்ற உணர்வு ஏற்படுது அப்படின்னாக்க, இப்போ குழந்தைகள் வந்து நல்லா படிக்கல, அளவுக்கு அதிகமா செல்போன்ல விளையாடுறாங்க அப்படின்னா அவங்கள நல்ல வழிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல நாம வந்து அவங்கள திட்டிடுறோம் இல்ல அடிச்சிடுறோம் கொஞ்சம் அதிகமாவே. சோ அந்த அவங்க வந்து எதிர்பாராத விதமா என்ன பண்றாங்க, ஒரு தவறான பாதையை சூஸ் பண்றாங்க இல்ல ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல நமக்கு வந்து அந்த நிகழ்ச்சியினால நமக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீல் ஏற்படும். ஐயோ, நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, குழந்தைங்களை வந்து வேற மாதிரி டீல் பண்ணிருக்கணுமோ, இல்ல யாருக்கிட்டயாவது வச்சு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துருக்கலாமோ, இப்படி பண்ணிட்டோமே நம்மளே அவங்களோட லைஃப இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள அது திரும்ப 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 ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்னும் சில சமயங்கள்ல நம்ம ஸ்கூட்டர்ல போறோம், யார் மேலேயாவது இடிச்சிடுறோம், அவங்களுக்கு கையோ காலோ உடஞ்சு போயிடுது. அப்போ அந்த கையோ காலோ நார்மல் நிலைமைக்கு வரல, அவங்கள பார்க்கும் போது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு வரும். நம்மளால தானே அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம இடிக்காம இருந்திருந்தா சரியா போயிருந்தோம்னா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். அதுக்கப்புறம் இந்த புகை பழக்கம், குடிப்பழக்கம், டீ காஃபி இதுக்கு அடிக்ட் ஆனவங்க வந்து எப்படின்னா அது வந்து கெடுதல், நம்மளோட ஹெல்த்துக்கு பாதிப்பை கொடுக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டுறணும், அது தப்புன்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால அதை விட முடியல. இன்னைக்கு தான் கடைசி, இன்னைக்கு அப்புறம் நாளையில இருந்து நம்ம குடிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனா குடிச்சிருவாங்க. குடிச்ச அப்புறம் சும்மா இருப்பாங்களான்னா இல்லை, ஏன்னா ஐயோ நான் நினைச்சேன் என்னால முடியலையே, என் உடம்பு கெட்டு போகுதே, என இந்த மாதிரி அதையே திருப்பி திருப்பி நினைச்சு குற்ற உணர்வுல சிக்கி போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோம், அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு லாஸ் ஏற்பட்டு போச்சு. இப்போ இந்த சமயத்திலயும் ஐயோ நம்மளால தானே இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, அவங்க ஒண்ணும் இல்லாம இப்ப உட்கார்ந்துருக்காங்களே, நம்ம மட்டும் சரியான ஐடியா கொடுத்துருக்கலாம், இல்ல கொடுக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வருது. அவங்களை எப்பெல்லாம் பாக்குறோமோ லைஃப் லாங் இது வந்து நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபேமிலி மெம்பர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரியான நபர் வந்து யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்க, அவங்கள வந்து எல்லாருமே திட்டுறாங்க, நாமளும் போய் திட்டிடுறோம், அவர் என்ன பண்றாருன்னா சூசைட் பண்ணிடுறாரு. இப்போ நம்மளுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பு, ஐயோ நம்ம திட்டமே நம்மளும் ஒரு காரணமாயிட்டமே அவங்களோட மரணத்துக்கு, இதுக்கு எனக்கு பெரிய தண்டனை வரும், நான் பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு அதுலயே சுத்தி சுத்தி உழன்று நம்மளுக்குள்ள ஒரு போராட்டமும் பிரச்சனையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த உதாரணங்கள்ல நம்மளோட மனசுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணமா இருக்கிறோம், அதனால என்ன பண்றோம், நம்ம அந்த நம்மளும் காரணமா இருக்கிறதுனால நம்மள நாமளே குற்றம் சுமத்திக்கிறோம், அந்த பொறுப்பை நம்ம தலையில எடுத்து போட்டுக்கிட்டு நடந்து முடிஞ்சு போன ஒரு சம்பவத்தை நினைச்சு அது வந்து இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, அப்படி இல்லாம வேற ஒரு மாதிரி நடந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது
நடந்த நிகழ்வை ஒத்துக்காம அது வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதன் விளைவாக போராட்டம் நம்ம மனசுக்குள்ள ஏற்படுது, குற்ற உணர்வு ஏற்படுது. உண்மையில நடந்த நிகழ்வு ஒண்ணு, நாம நினைக்கிறது ஒண்ணு. அந்த உண்மையோடு நம்ம வந்து ஒத்து போகாம அந்த உண்மைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துறோம். அதனாலதான் வந்து, அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம கண் முன்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு, அந்த கிளாஸ் உடைஞ்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இது சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா இல்லை. இப்போ ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருள் வந்து காணாம போச்சு, தொலைஞ்சு போச்சு, திருடு போச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பொருள் வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போயிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது சாத்தியமா? கண்டிப்பா இல்லவே இல்லை. அதாவது அதை தொலைஞ்சு போனது எப்படி தொலைஞ்சு போகாம இருக்க முடியும்? இந்த மாதிரி தான் உண்மைக்கு எதிரா நாம நடந்துக்கிறதுனால தான் இந்த குற்ற உணர்வு நம்மளுக்குள்ள வந்து ஏற்படுது. இப்போ உண்மையா பார்த்தா நடந்து முடிஞ்சு போன ஒரு நிகழ்ச்சிய மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டும்தான் நம்மளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற இந்த சிம்பிளான கான்செப்ட் தான் ஐயாவோட கான்செப்ட். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, இந்த தாட்டுக்கும் திங்கிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல இருந்து வெளியில வந்துட முடியும். அப்ப தாட்ங்கிறது தானாக ஏற்படக்கூடியது, நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்லவே இல்லை. அதோட ஆயுள் வந்து அரை வினாடி தான். நம்மளால நினைச்சா கூட அதை ஒண்ணும் செய்ய முடியாது. திங்கிங்கிறது தான் முழுக்க முழுக்க நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்குது. நம்ம வேணுங்கிறத திங்க் பண்ணி செயல்படுத்திக்க முடியும். அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குதுங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற போதும் இந்த குற்ற உணர்வுல இருந்து நம்மளால முழுமையா வழியில வர முடியும். நம்ம தேவையில்லாததை திங்க் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனையே வருது அப்படிங்கிறது நமக்கு அதை புரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா, குற்ற உணர்வுங்கிறது முழுக்க முழுக்க இறந்த காலம் சம்பந்தப்பட்டது. அதாவது இறந்து போன ஒன்று, அதுக்கு நாம உயிர் கொடுக்க தேவையே இல்லை. அதுதான் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தாக்க, தெரிஞ்சோ தெரியாமலோ மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ மன்னிக்க முடியாத ஒரு தவறுனே கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம எவ்வளவுதான் தலைகீழா நின்னாலும், எவ்வளவு பெரிய பரிகாரம் பண்ணினாலும், எவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணினாலும், நடந்து முடிந்து போன அந்த நிகழ்ச்சியை மாற்ற முடியுமா? நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கண்டிப்பா முடியவே முடியாது. சோ இந்த இடம் தான் நாம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். இப்போ நல்லா யோசிச்சு இதுதான் உண்மை, இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு ஆமான்னு நம்ம முடிவு பண்ணணும். இப்போ ஒரு முடிவு பண்ணும்போது நம்ம என்ன முடிவு பண்றோமோ அதுக்கு உண்டான எனர்ஜி தான் நமக்குள்ள இருந்து வெளிப்படும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. சோ ஞான முகாம்ல கூட அந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு தனியவே இருக்கும். ஏன்னா அந்த முடிவெடுத்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எடுக்கிற முடிவுக்கு தகுந்த எனர்ஜி தான் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அப்போ நடந்த நிகழ்ச்சியில, நடந்த சம்பவத்துல தவறு இருக்கிற பட்சத்துல மனசளவுல அந்த தவறை நாம உணர்ந்துக்கணும். அத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அந்த தவறு திரும்பியும் செய்யாம பார்த்துக்கணும், செய்யக்கூடாது. நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம கிட்ட இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டு நடக்கும்போது நமக்கு பல வாய்ப்புகள் ஏற்படும். என்ன வெளியில செயல் செய்வதற்கு உண்டான பல விதமான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வாய்ப்பு ஏற்படும் போது நம்ம புறத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறோம். புத்தியை உபயோகப்படுத்தி எது சரி எது தவறுன்னு ஆராய்ச்சி செஞ்சு பல விதமான வாய்ப்புகள்ல இருந்து அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமான ஒரு சரியான சாய்ஸை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுவும் தெரியாத பட்சத்துல யாருக்கிட்டையாவது கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்கும், நமக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாத்துக்குமே எது நல்லதோ அந்த அடிப்படையில நம்ம முடிவெடுத்துக்கலாம். இப்போ நல்லதையே செய்வேன் அப்படின்னு ஒரு கோல் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். 10 கட்டளைகள், ஐயாவோட 10 கட்டளைகளை நாம ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போ நம்ம செஞ்ச தவறை உணர்ந்து இனிமே நான் நல்ல செயல்களை செய்வேன் அப்படின்னு முடிவு பண்றோமோ
அப்பவே நாம இதுல இருந்து வெளியில வந்துடுறோம். மனதளவுல ஒரு புரிதலும் செயலளவுல தீர்வும் தான் இதுக்கு ஒரு விடுதலையை கண்டிப்பா கொடுக்கும். அப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, கங்கையில குளிச்சா பாவம் எல்லாமே தீந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாவ மன்னிப்பு கேட்கும் போது பாவம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, செஞ்ச தவற நினைச்சு நினைச்சு நம்மள நாமளே குற்றவாளி ஆக்கிக்க கூடாது, அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் மனதளவுல நம்மளுக்கு புரிதல் ஏற்படும் பொழுதே இதுல இருந்து முழுமையாகவும் நிரந்தரமாகவும் நம்மளால விடுதலை அடைய முடியும். அப்போ விடுதலை கிடைச்சிருச்சு, நமக்கு தான் விடுதலை கிடைச்சிருச்சு இந்த புரிதல் மூலமா அப்படின்றதுக்காக என்ன வேணாலுமே செஞ்சுக்கலாமா, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் செய்யலாமான்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப திட்டம் போட்டு பிளான் பண்ணி என்ன மாதிரியான செயலை வேணாலும் செஞ்சுட்டு நம்ம புரிதல் மூலமா பிரவாகமா மனசை வச்சுக்க முடியுமா அப்படின்னா இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. ஐயா எப்பவுமே சொல்லுவாங்க, நல்லதையே சிந்திச்சு செயல்படுத்தணும், நம்மளோட நோக்கத்தை நல்லதா வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்மள மீறி நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பேற்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த புரிதலை நாம புரிஞ்சுக்காத போதுதான் நம்மளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. இப்போ செக்கு மாடு மாதிரி நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுழன்று அதவே சுத்தி சுத்தி வருவோம். குற்ற உணர்வு ஏற்படுது, பயம் ஏற்படுது, நமக்கு நாமளே நல்லது செஞ்சுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம், அடுத்தவங்களுக்கும் நம்மளால நல்லது நடக்காது. அப்போ அதுக்கு மாறா நம்மளோட மனநிலையில உடல் நிலையில சக்தி இழந்து பாதிப்பு ஏற்படுது. அப்போ எதுவுமே செய்ய முடியாம அந்த சுழற்சியிலேயே நம்ம சிக்கிக்கிறோம், விரக்தி ஏற்படுது, அப்புறம் தற்கொலை முயற்சியும் ஏற்படுது. இப்போ தற்கொலை செஞ்சுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் இந்த மாதிரியான குற்ற உணர்வுல சிக்கி இருக்கிறவங்க தாங்கிறத பார்க்கலாம். நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இந்த மாதிரி பிரச்சனையில செஞ்சு சிக்கி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த புரிதலை வந்து ஒரு செய்தியாகவோ ஒரு மெசேஜாகவோ நம்ம எடுத்துக்காம நம்மளோட புரிதலா புரிஞ்சுக்கிற போதுதான் இது வந்து நமக்கு வேலை செய்யும். அந்த குற்ற உணர்வுல இருந்து முழுமையா நம்மளால விடுதலை அடைய முடியும். எப்படி எப்படி இதை வந்து நம்மளோட புரிதலா நாம எடுத்துக்கிறது, நம்மளோட புரிதலா இதை எப்படி மாத்திக்கிறது அப்படின்னாக்க, நம்ம ஒரு இடத்துக்கு புதுசா போறோம், எனக்கு வந்து ஸ்வீட் வேணும். அப்போ ரெண்டு ஸ்வீட் கடை இருக்குது, எந்த கடையில நல்ல குவாலிட்டியான ஸ்வீட் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, அங்க இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ஃபர்ஸ்ட் கடையில நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து நான் செய்தியாக கேட்கக்கூடிய விஷயம், இதை வந்து நான் என்ன பண்ணணும், நானே போய் அங்க வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது எதுல குவாலிட்டியா இருக்குன்னு நான் எனக்கே தெரியும், நானே கண்டுபிடிச்சிருவேன். இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குது. அடுத்தவங்க கேட்கும் போது கூட அவங்களுக்கும் என்னால சொல்ல முடியும். இந்த மாதிரி தான் குற்ற உணர்வு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு செய்தியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதாவது குற்ற உணர்வுங்கிறது இறந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு, அதை நம்ம மாத்தவே முடியாது, அதை திங்க் பண்ணவே தேவையில்லை, அதை விட்டுறணும்னு சொல்றாங்க, அப்படிதான் நமக்கு வந்து அது புரியும், இது வந்து வேலை செய்யவே செய்யாது. அப்போதைக்கு ஒரு ரிலாக்ஸை நமக்கு ஏற்படுத்தும், ஆனா பர்மனண்டா ஒரு சொல்யூஷன் கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாது. இதுவே நம்மளோட மனசுல இது எப்படி நடக்குது எப்படி வருதுன்னு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா இது வந்து நம்மளோட புரிதலா மாறி நம்மளுக்கு முழுமையான விடுதலை கொடுக்கும். புரிதலுக்கு அப்புறம் நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த புரிதலுக்கு அப்புறமும் இந்த குற்ற உணர்வு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த குற்ற உணர்வு வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஆனா நம்ம நல்லா புரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, நடந்த நிகழ்ச்சியை மாற்ற முடியாது அப்படின்னு புரிஞ்சு முடிவு பண்ணிருக்கிறோம், அந்த முடிவு வந்து செயலுக்கு வந்துடும், நம்மளுக்கு உதவியா வந்துடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சோ வெளியில நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடும். புத்தியை பயன்படுத்தி நாம கண்டிப்பா சரியான சாய்ஸை தேர்ந்தெடுத்து அடுத்தடுத்து புறத்தை நோக்கி
நம்ம திரும்பிடுவோம். அதுல இருந்து ஈஸியா சுலபமா வழியில வந்துட முடியும். அதனால இங்க இந்த ஒரு புரிதலும் நாம எடுக்கிற முடிவும் தான் நம்மளுக்கு வந்து செயலை நோக்கி திருப்புது. இப்போ இந்த ரொம்ப சிம்பிளான இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறப்பவே இந்த குற்ற உணர்வுல இருந்து முழுமையா நம்மளால வழியில வந்துட முடியும். இன்னைக்கு கான்செப்ட் இவ்வளவுதான். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி குற்ற உணர்வு ஏற்பட்டிருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம், இல்ல கிளாரிபிகேஷன் ஏதாவது இருந்தா கூட நீங்க கேட்கலாம். கேட்குறவங்க வந்து நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம். எஸ் மேம், மேம் ஜெயந்தி மேம் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. கேட்டேன், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னா, நம்ம வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து அது மாற்ற முடியாதுன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிருந்தா கூட, அது யாரோட சம்பந்தப்பட்டிருக்கோமோ, இல்ல ஒரு குடும்பம்னாக்கா அந்த இடத்துல போகும்போது நம்மளை பத்தி எனக்கோ ஒரு நாளைக்கு அறையதோ, இவங்க இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் பிராண்ட் பண்ணிடுவாங்க, இவங்க இப்படிதான் இவங்க, அந்த சூழ்நிலைக்கு போகும்போது நம்மளாவே அது மாறணும், நம்ம இப்படித்தானே இருக்கோம் இப்ப அப்படி நினைச்சா கூட, அவங்க வந்து நம்மளை பழைய மாதிரியே பாக்குறதுனால திருப்பியும் அது ஒரு பயமாயிடுது, திருப்பி நம்மளோட சுபாவமா மாறிடுமோ இவங்க கிட்ட, நம்ம இப்ப அப்படி இல்ல இல்ல, எதுக்கு இவங்க, நான் ஒரு பொதுவா சொல்றேன், ஒருத்தங்க ஒரு வாட்டி ஏதோ ஒரு காசே எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம கிட்ட ஒரு நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இல்ல வீட்டுல வேலை செய்யறவங்கன்னா, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்மளும் அப்படிதான் இருப்போம், நம்ம அடுத்தவங்கள சொல்ற மாதிரி நம்மளும் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அதுதான் முன்னாடி ஞாபகம் வரும், இப்ப நம்ம தெளிஞ்சு அந்த சந்தர்ப்பத்துல செஞ்சுட்டாங்க, அதே அவங்க மேல நம்ம திணிச்சு பார்க்க கூடாது, நம்ம மாத்திக்கிறோம், அதே மாதிரி நம்ம பேர்ல வச்சிருந்த ஒப்பீனியனும் மாறாத போது அதை நம்ம எப்படி அது பொருந்திக்கிறது அந்த இடத்துல, இப்போ ஒரு இடத்துல ஆமா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நீங்க இப்படிதான் அப்படின்னு நம்மளகிட்டே வந்து சொல்லும் போது, என்னடா இது நம்ம மாறி இப்படியே நம்ம கிட்டே வந்து கமெண்ட் பண்றாங்களேன்னு இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ நம்மளுக்குள்ள புரிதல் வந்தப்புறம் கண்டிப்பா நம்ம கிட்ட மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அவங்க வந்து இந்த மாதிரி அப்படிங்கிறது, பழைய மாதிரியா இந்த மாதிரியாங்கிறது கண்டிப்பா தெரிய வரும். நம்மளோட நடவடிக்கை வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். இப்ப ரெண்டு பேருக்கு, இப்ப எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து திட்டேன் அவங்கள, அவங்க மனசுலயே வச்சுட்டு இருக்காங்க, நான் மனசுல வச்சுக்கல, அடுத்த வாட்டி ஏதோ கெட்டுகுதர்ல மீட் பண்றேன், இப்ப நான் சகஜமா பழகுறேன் பேசுறேன் என் மனசுல இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது, அவங்க வந்து கோபத்தை உள்ள வச்சுக்கலங்கிறது அவங்களுக்கு வெளியில பார்க்கும் போதே தெரியுது. சோ அந்த இடத்துல அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஆமா, இப்போ அவங்க புரிஞ்சுட்டா கூட நம்ம கிட்ட வந்து நம்ம நம்ம இனிஷியேட் பண்றோம் இல்லையா, இப்ப நீங்க சொல்ற உதாரணத்துக்கே நான் வரேன், நம்ம போய் பேச இனிஷியேட் பண்ணும் போது அவங்க அந்த மூஞ்சி திருப்பிட்டு போறது அதெல்லாம் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருது இல்லையா. பரவாயில்ல, நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம பேசுறோம் நம்ம மனசுல இல்ல, அவங்க பேசுது அவ்வளவுதானே, நீங்க அத போய் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஒருத்தர் அவங்க ஒரு மனசுல ஒரு சமயத்துல ஒரு பிஹேவ் பண்ணினா வாழ்நாள் ஃபுல்லா அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்கிற ஒரு முத்திரை, அவங்க வீட்டுக்கு இல்ல போனா சாப்பாடு கிடைக்காது, அத மாதிரியான ஒரு கலாச்சாரமா இருக்கு இப்போ, ஒருத்தர் ஒரு வாட்டி இருக்குது, பட் அது அவங்களுக்கு புரிதல் வந்து பத்தல அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம போய் நம்ம நடவடிக்கையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே, நிறைய. ஆமா, ஆனா அவங்களுக்கு புரிதல் வரல நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்மளதான் நம்ம இம்ப்ரூவைசேஷன் பண்ணிக்கணும். ஆமா, கட்டாயம் அவங்களுக்கும் மாறும், அவங்களுக்கு தெரியும். அது வேற ஞாபகப்படுத்துற மாதிரியே பண்ணுவாங்க, நம்ம அதை விட விடுனாங்க எங்க போனாலும் சுத்தி சுத்தி வந்து அந்த இடத்துக்கே வந்து சப்ஜெக்ட வந்து நின்னு, நீ அன்னைக்கு அப்படி சொன்ன இல்ல, நீ இன்னைக்கு அப்படி நம்ம அது வேண்டாம், ஃபர்தரா நல்லா இருக்கலாம், நம்ம அமிக்கபிளா போலான்னு டெவலப் பண்றது, வீட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கூட நம்ம அப்படிதான் இருக்கும், ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க கிட்ட கூட இது ஆமாமா நான் சொல்லிட்டேன்மா, நம்ம நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்தா இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டுருவோம், சரி அம்மா நீங்க வாய் தவறி வந்து வச்சு விட்டுருமான்னு கூட கேட்டுருவோம், ஆனாலும் ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல ஏதோ ஒரு டைம்ல வந்து அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க போது நமக்கு வந்து சில சமயம் கோவம் வந்துருது.
அதுதான் அவங்களுக்கு புரிதல் பத்தல. நம்ம நம்ம புரிஞ்சு நடக்க நடக்க அவங்க கிட்ட கண்டிப்பா மாற்றம் வரும், அவங்களுக்கு தெரியும். அதை நம்ம நம்பிட்டே இருக்கணும். ஓகே. வேற யாராவது இருக்கீங்களா? நமக்கு இன்னும் டைம் இருக்கு, நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் நீங்க சொல்லுங்க. பழனி முத்து சார். மேடம் வணக்கம். மேடம், வணக்கம். அப்ப நம்ம எந்த ஒரு செயல் நடந்து முடிந்திருந்தாலும் அதை பத்தி நம்ம குற்ற உணர்ச்சி பட தேவையில்ல. அப்படி குற்ற உணர்ச்சியா வந்தாலுமே அது முடிஞ்சு போன செயல் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு திருப்பி அது நம்மளுக்கு பாதிப்பு நம்மளுக்கு கொடுக்காதுன்றீங்க. அதாவது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு இல்லைங்களா, அதுல இருந்து பாடத்தை எஸ் கண்டிப்பா மேடம். எடுத்துக்கணும். அந்த நிகழ்ச்சியில நம்ம ஓ, தவறு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சிருந்தோம். பாடம். சொல்லுங்க. இல்ல, ஓகே. சொல்லுங்க மேம். அப்போ அந்த நிகழ்ச்சி நடந்து போச்சு, அதை வந்து மாத்த முடியாது இல்லைங்களா. அது அது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்ல, புரியுறது இல்ல. அதை மாத்த முடியாது, என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அதுல தவறு செஞ்சிருந்தாலும் சரி, நம்ம செய்யாமல் இருந்தாலும் சரி, அதுல இருந்து தவறு செய்திருக்கிற பட்சத்துல அதுல இருக்கிற தவற புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அடுத்த வாட்டி செய்யக்கூடாது. அது ஒரு பாடமாக, ஒரு படிப்பனையாக அதுல இருந்து எடுத்துக்கணும். நான் இப்படி செஞ்சிட்டனேங்கிற அந்த இது தேவையில்லை. தேவையில்லை. ஆமா, அந்த இடத்துல நமக்கு என்ன வாய்ப்பு, அப்படி அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பிரயோஜனம்னா, நமக்கு தான் பெரிய பிரச்சனை. குற்ற உணர்வுல சிக்கி நமக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் நம்மளால பிரச்சனைகள் மாதிரி தீங்கு தான் ஏற்படுமே தவிர ஒரு பிரயோஜனமும் வராது. ஓகே அதுல ஓகே இருந்து தேங்க்யூ. என்ன பாடமோ படிப்பனையை எடுத்துக்கிட்டு கத்துக்கிட்டோம். ஃபர்தரா அதை செய்யாம இனிமே செய்யக்கூடிய செயல் வந்து நம்ம நல்ல நோக்கத்தோட செயல்படுத்தணும் செய்யும். அப்படிங்கிறது தான். அவ்வளவுதான் வாய்ப்பு ஓகே இல்லை அந்த. ஓகே வேற யாராவது யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. பத்மநாபன் சார் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்ப தாட்ஸ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், அதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. புரியுது மேடம். அப்ப நாம அந்த தாட்ஸுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனே பண்ணாம இருந்தா நம்ம இயற்கையோட ஒத்து போறதா இருக்கோமா? இல்ல, செயலுக்கு தேவையானது திங்க் பண்ணிக்கலாமே, தேவையில்லாததான் நம்ம வந்து அதை திங்க் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். ஆமா, ஏதோ நம்ம ஒண்ணு செயல் செய்யாம பண்ணிட்டனாலும் அது, நம்ம எதுவும் பண்ணலனாலும் அந்த தாட்ஸ் திரும்ப திரும்ப வந்து நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படிங்கும் போது நம்ம நம்ம எப்படிதான் அதை ரியாக்ட் பண்ணுவோம்? தாட் வந்தா அது ஒண்ணும் நீங்க திங்க் பண்ண தேவையில்லை, அது வந்தா வந்துட்டு போகட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்க, அவ்வளவுதான். அது அதனால வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப செய்யலாம் மாறினா மட்டும்தானே உங்களுக்கு பிரச்சனை, தாட்டா வரும்போது பிரச்சனை கிடையாது. சோ தேவையில்லாத தாட்டுங்கிறப்ப நம்ம அதை திங்க் பண்ணாம இருந்தாவே போதும். வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். கேள்விகள் இருந்தால் நம்ம கேட்கலாம். நமக்கு டைம் இருக்கு, கேள்விகள் கேளுங்க. TUE சொல்லுங்க. மேம் நல்லா இருந்தது மேம், கண்டென்ட் சூப்பராக கிரியேட் பண்ணி ஓகே, எவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா?
புரிஞ்சுது மேம், நல்லா புரிஞ்சுது. ஆ சரி. அதாவது ஐயாவோட ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு ஐயாவோட இந்த விஷயம் நல்லா ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும், புரிஞ்சிருக்கு நிறைய. இன்னும் அடிக்கடி பாக்குறது உண்டு ஆ இல்ல? நீங்க கரெக்டா அதை பண்ணிருக்கீங்க. அந்த குற்ற உணர்வு எது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்றத யோசிச்சு கரெக்டா பண்ணிருக்கீங்க, பெரிய விஷயம். ஆனா அதாவது மேம், இது சிம்பிளா சொல்லணும்னா வந்து குற்றுணர்வு வருதுன்னா நம்ம நம்மளை மீறி பண்ணும் போது அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இந்த புரிதல் வரும்போதே உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஏன் குற்ற உணர்வு நம்மளுக்கு வருது அப்படிங்கறத நம்ம நல்லா கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்தா கூட அதுல ஈஸியா வெளியில வந்துடுவோம், கடந்து வந்துடுவோம். அதுதான் வராது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியும். ஓகே. அதான் மேம், இப்போ வந்து அதாவது அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும் அவ்வளவுதானே. ஒரு நம்ம ஆமா ஆமா, இப்ப நம்ம தவறே செஞ்சிட்டோம் அதுக்குதான் வருத்தப்படுறோம் அப்படின்னா அதை செஞ்சிட்டோம் அவ்வளவுதான், அதை செய்யாம இருக்க வாய்ப்பு இல்ல. அத கொஞ்சம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அப்ப என்ன பண்ண முடியும், அது தவறுங்கிற பட்சத்துல அதுக்கு ஏதாவது நம்ம செய்யறது செயல்ல இருக்கா, இப்ப யாரு யாரோடதையாவது தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம்னா அதை திருப்பி கொடுக்கலாம், அந்த மாதிரி செயல் ரீதியில ஏதாவது இருக்கானா அதெல்லாம் செஞ்சிடலாம். நான் அதை செய்யாம இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தானே குற்ற உணர்வு, ஓகே செஞ்சிட்டனே செஞ்சிட்டனே அப்படிங்கிறது தானே. ஓகே ஓகே செயல் ரீதியா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே செய்யலாம். ஓகே. அது இனிமே புரிஞ்சதுக்கு இந்த அப்புறம், மாதிரி செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே செய்யாம இருக்க ட்ரை பண்றோம். ஆமா அது மீறி சில நேரத்துல திருப்பி அதே மாதிரி நம்ம நம்மளுக்கு பண்றதா, நம்மளை மீறி பண்றதா? திருப்பி அதே செயலை செஞ்சிடுறேன்னு சொல்றீங்களா? ஆமா, இப்போ ஒரு டீ குடிக்க கூடாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். அது கொஞ்ச நாள் ஃபாலோ பண்றோம், அது திருப்பி வந்து நம்ம அறியாம வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குடிச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆமா ஆமா. அப்போ அந்த இடத்துல நீங்க குற்ற உணர்வு பண்ணிக்காம அந்த செயலுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, இந்த புரிதலோட இருங்க, இந்த தவறு தான் என்னால வந்து விட முடியல, அந்த இடத்துல எது உண்மையோ அந்த உண்மையை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. நான் வந்து இது என் உடம்புக்கு இது கெடுதல், நிறுத்தணும்னு நினைக்கிறேன், நிறுத்த முடியல, குடிக்கிறேன் அப்படின்னு அதை ஒரு ஃப்ரீயா ஒரு ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த செயலை செய்யும் போது அந்த மாறிடும், புரிதல் வந்துடும். இல்ல நமக்கு அந்த உங்களை மீறி தானே சிச்சுவேஷன். செய்யறீங்க. ஆமா, ஆ ஆ அது இப்போ நம்ம டீ குடிக்கிறதுனால வந்து அந்த டைமுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது கொஞ்ச நேரம். அந்த ரிலாக்ஸ் மேல வந்து அதுக்கு ஆசைப்பட்டு குடிக்க போயிடுவீங்க. ஆமா, அப்போ ஆனா வந்து பித்தம், டீ சாப்பிட்டா பித்தம், பசி தெரியாது, வெள்ள முடி வருது, அந்த மாதிரி விஷயங்களும் வருது. அதுவும் புரியுது ஆமா. சில நேரத்துல உடம்புக்கு நம்ம. கெடுதல்னு புரியுது, விட முடியல. ஆமா, இது அப்போ இது இது வந்து அந்த ஃபாலோ அடிக்ஷன் பண்ணி. மாதிரி. இதுக்காக அந்த சரவணன் சார் தனியா வீடியோவே கொடுத்திருப்பாரு, இந்த புகை பழக்கம் மது பழக்கம் டீ காபி இதுல இருந்து விடுபடுறது அப்படின்னு. அதுக்காக அந்த குற்ற உணர்வு பண்ணிக்காம செயலுக்கு சுதந்திரம் கொடுத்தாவே அது மாறிடும் அப்படின்னு அதுல டீடைல்டா சொல்லியிருப்பாரு. ஓகே. இந்த மாதிரி மொபைல் நிறைய யூஸ் பண்றது, அப்புறம் வந்து அந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லா சிலது பாக்குறோம், சிலது வந்து நம்ம யூஸ் இல்லாம டைம் வேஸ்ட் பண்ற மாதிரியும் இருக்கு. அதுக்கும் நம்ம இந்த புரிதல் தான். அதுக்கப்புறம் நம்ம இதுலயும் தான் குற்ற உணர்வுல சிக்கிக்கிறோம் இல்லைங்களா, அதிகம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அப்புறம் அதுல பார்த்தா மூழ்கி போயிடுறோம். அதுக்குமே இந்த புரிதல் தான். ஓகே. அதுக்காக அந்த குற்ற உணர்வு பண்ணிக்க வேண்டாம், அந்த செயலுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது, கொடுக்க கொடுத்த இந்த புரிதல் இருக்கும் போது நம்ம ஈஸியா வெளியில வந்துடுவோம். சரி மேம், அது மாதிரி இப்போ சரி, இது இப்ப இதுக்கு ஓகே. இந்த ஐயாவோட அந்த 10 கட்டளைகள் புரியுது, அது புரியுது, அதுவும் தெரிஞ்சது தெரியுது. இப்போ நல்ல பழக்கங்களை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, ஆமா, அதுக்கும் இதே மாதிரி தானா? அதாவது வெளி செயல்களுக்கு, வெளியில செயல் வந்து நம்ம நல்லதையே நோக்கமா வச்சுக்கிட்டு நான் எல்லாத்துக்கும் எப்பயும் நல்லதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்படுத்துறதுக்காக வெளி செயல். அகத்தை சீரமைக்கிறதுக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. மனசுல வந்து எப்பவுமே நம்ம
கை வைக்க கூடாது, அது தானாதான் சரியாகும். இப்போ வெளியில சில முடிவுகள் எடுக்க தெரியல, எனக்கு இந்த இந்த செயலுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியலங்கிறப்ப யாரையாவது கேட்டு செஞ்சுக்கலாம், எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தானே கொடுத்துருக்காங்க, அதை பின்பற்றிக்கலாம், வெளி செயல்களுக்கு அதை நாம பயன்படுத்திக்கலாம். சரி. அதான் இப்போ சுதந்திரம் போது நம்ம செயல்ல வந்து இப்போ அது குற்றவாளி இல்லாம மாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோம். இப்போ சீக்கிரம் தூங்கணும், ஒரு 9 மணிக்கு படுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா வந்து முடியல அப்படின்னும் போது நல்ல பழக்கங்களை அதிகப்படுத்துறதுக்கு சரி சீக்கிரமா தூங்கினா நல்லது, விடிகாலம் எழுந்துக்கலாம் அப்படிதான். அது அப்படி பண்ணாலும் கொஞ்ச நாள் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் மாறிடுது அந்த அந்த ஒரு வித்தியாசம். அதுதான், அதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு வேற ஏதோ ப்ரையாரிட்டியில வருது, அதுக்கு ப்ரையாரிட்டிய கொடுக்கணும். அது எல்லாமே அதுதான், பழக்கம் தான். ஆமா, அது எப்படி பழக்கத்துக்கு வரும்னா ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கு ஓகே முக்கியத்துவம். இப்போ ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் இந்த மனசுல வந்து ரொம்ப பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம பிரச்சனை தப்பே இது பண்ணிட்டாலும் அடுத்தது டக்குன்னு மாறிட முடியுது, நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கணும், ஓகே அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த இந்த ப்ரொடக்ட் வந்து நிறைய விஷயம் பண்றது, சீக்கிரமா தூங்கி விடியல எழுந்துக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவா நிறைய ஒரு நாள்ல நிறைய விஷயங்கள்லாம் பண்றதுலாம் இன்னும் வரல, இன்னும் பண்ண முடியல. அதுதான் மனசளவுல உங்களுக்கு இது புரிதல் வந்துட்டாவே இது ஈஸியா இது எல்லாமே மாறிடும். சரி மேம், ஓகே. சரி மேம், இப்போ இந்த நடுவில் கூட ஒருத்தர் கேட்டாங்க இல்லையா, இப்போ அதாவது நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கும், நல்லதே தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் வச்சிருக்கோம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கோம். ஆனா நம்ம பப்ளிக்லயோ இல்ல வந்து ஒர்க் பண்ற இடத்துலயோ வந்து சில பேர் வந்து வேணும்னே சும்மா ஒரு டீஸ் பண்ற மாதிரி பண்றது, இல்லாம வெறுப்பேத்துறது அந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா. இப்போ அவங்க எல்லாம் எப்படி டீல் பண்ணுறது? இப்போ அவங்க அந்த பண்ண விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, அது அகம் தான் அது. ஆனா அவங்களோட அவங்க பண்ண அந்த விஷயம் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களே, இல்லை இவங்க வந்து நம்மளை டீஸ் பண்ணிட்டாங்களே, நம்ம திருப்பி ஒன்றும் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த ஒரு வருது. அது கொஞ்ச நாள் இருக்கு அப்புறம் அதுவே போயிடுது, அது ஆக்சுவலா அகம் தான் அது, புரியுது. அதுதான், அங்கேயும் வெளியில நம்ம செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா, அவங்கள எப்படி வந்து நம்ம டீல் பண்றதுங்கறத நம்ம வெளியில தான் பார்க்கணும். இல்ல அவங்க கூட ஏதாவது இருந்தாகணுமா, இல்ல நம்ம சூழ்நிலையை மாத்திக்க முடியுமா, இல்ல அவங்க கிட்ட பேசி இது பண்ண முடியுமா, சொல்லி பார்க்க முடியுமா, இல்ல நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்கள கொஞ்சம் கடுமையா ஏதாவது பேச வேண்டி இருக்குமாங்கிறது அது வெளி சூழ்நிலையை பொறுத்தது. உள்ள நம்ம அதை ஓகே மேம், இப்ப அந்த பிரச்சனையா மாதிரி நம்ம எடுத்துக்கிறது. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இப்ப நம்ம நல்லதே தான் பண்ணணும், மத்தவங்க கேட்டது பண்ணாலும் நம்ம நல்லது நல்லது பண்றது ஒரு பழக்கமா வச்சுக்கணும்ன்றது சொல்லிட்டாரு இல்லையா. அப்படின் போது இப்போ நம்ம டிஸ்டர்ப் வேணும்னே பண்றாங்கன்னும் போது நம்ம வந்து ஒரு கடுமையா ஒரு வார்த்தையை சொல்றதோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க கண்டிப்பா பயன்படுத்த. அந்த இடத்துல அந்த வார்த்தை தான் நல்லதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல வேற வழியில இதுதான் சரியா இருக்கும்னா அதுதான் நல்லது அந்த இடத்துல. ஓகே, ஒரு இப்போ திட்டுறதோ கோபம். குழந்தைங்க வந்து இப்போ குழந்தைங்க ஒரு நெருப்புல விளையாடுறாங்க, கை வைக்க போறாங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து அடிக்க மாட்டேன், அடிக்கிறது வந்து தப்பு அப்படின்ட்டு வச்சிருந்தாக்கா அப்போ பிரச்சனை ஆயிடும் இல்லைங்களா? அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு அடி அடிச்சு இல்ல தூக்கிட்டு வந்து தானே நம்ம பண்ணி ஆகணும், அதுதானே சரியானது, அந்த இடத்துல ஓகே. சரியானதா இருக்க முடியும். அப்போ அந்த சூழ்நிலைக்கு அதுதான் சரி அப்படிங்கிறப்ப அதுதானே நல்லது, ஓகே. குழந்தைக்கும் நமக்கும் அதுதானே நல்லது. சோ அப்படிதான் நம்ம முடிவெடுக்கணும். சரி, அதாவது கோபமா திட்டுறதோ இல்ல கோபமா பேசுறதோ கரெக்ட். தேவைப்படும் போது, தேவை சூழ்நிலைக்கு தேவைப்படும் போது சொல்லலாம். சரி, ஓகே. அது சப்போஸ் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அவங்களே அவாய்ட் பண்றதுக்கு நம்ம தயாராகலாம், அவங்க திருத்த முடியாது அப்படின்னும் போது. ஆமா ஆமா அதான் இப்ப நம்ம ஒரு மாதிரி நல்லவங்க நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா சில பேர் வந்து அதை காசு சம்பாதிக்கணும் இல்ல ஒரு மாதிரி சில பேர் எல்லாம் பண்ணும்போது அவங்களா கூட எல்லாம் நம்மளா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம். அதுதான், ஆனா இந்த தாட்ஸ் வந்து அது நிறைய அது ஓடினாலும் அது ஓடட்டும் அப்படின்ட்டு விட்டுணும் இல்லையா, அகம் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறாங்க. ஆமா, அது வந்துகிட்டே தானே இருக்கும். தாட் வந்து மனம் அப்படி தானே, எப்பவுமே தாட் வந்துகிட்டே தானே இருக்கும், எதையாவது காமிச்சுக்கிட்டே தானே இருக்கும். நமக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம திங்க் பண்ணும்போது மற்ற தாட்ல இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஓகே.
அப்போ அந்த நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட எப்படி பண்ணணும், பிஹேவ் பண்ணணும், நம்ம அதுல இருந்து ஒரு பாடம் கற்று. அவ்வளவுதான், அதான் மேம் நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாலும் கத்துக்கிட்டு அதை அவங்க அப்படியே அந்த நெக்ஸ்ட் டைம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்ம மைண்டை ரெடி பண்ணணும். புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துலயே நமக்கு ஏதாவது அவங்கள கொஞ்சம் இந்த மாதிரி கோபமா திட்டினாதான் அந்த இடத்துல சால்வ் ஆகும்னா கோபமா திட்டலாம், எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னா எடுத்து சொல்லலாம், இல்ல அந்த சூழ்நிலை பிடிக்கல வேண்டாம் வேற சூழ்நிலைக்கு மாறிக்க முடியும்னா மாறிக்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது நமக்கு நல்லா இல்லைன்னா அதை கட் பண்ணிக்கலாம். வெளியில என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாமே பண்ணலாம். சரி, ஓகே. சில நேரத்துல அந்த டைம் நம்ம சரியா பிஹேவ் பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு தோணும். அந்த டைம் வந்து நம்ம மைண்ட் ஒழுங்கா ஒர்க் ஆகலைய மூளை, அந்த டைம்ல இப்படி பண்ணிக்கலாமே, அந்த அந்த டைம் அந்த மொமெண்ட்ல நமக்கு எப்படி தோணுச்சோ அதை பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே சரி. நெக்ஸ்ட் டைம் அதை பெட்டரா பண்றதுக்கு ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். ஆமா, தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு நம்ம லெசனா எடுத்துக்கலாம். சரி, ஓகே மேம், தேங்க்ஸ், தேங்க்யூ, நல்லா இருந்தது, ஓகே. தேங்க்ஸ், தேங்க்யூ. காஞ்சனா மேம் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். இப்பதான் நான் ஐயாவோட முகாம் அட்டன் பண்ணேன். சரிங்க. ஐயா அட்டன் பண்ண உடனே நீங்க சொன்ன மாதிரி இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து ரொம்ப வெளியில வந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருக்கு. முன்னாடி எல்லாம் சரிங்க. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் நம்மளை என்னையவே நான் ப்ளேம் பண்ணிட்டே இருப்பேன். சின்ன விஷயமா இருக்கும், அது எல்லாத்துக்குமே என்னையே ப்ளேம் பண்ணிட்டு அதுவே ஒரு கஷ்டமாவே இருந்தது. இப்ப அதுல எல்லாம் இருந்து கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலா இது அவ்வளவுதான். இப்படிதான் இருக்குமான்னு தெரியல, ஆனா இப்போதைக்கு எனக்கு அப்படிதான் இருக்கு. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நான் கம்பேர் பண்ணி, ஐயோ அவங்க எல்லாம் அவ்வளவு வேலை செய்யறாங்க நம்மளால வேலை செய்ய முடியல, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னையவே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. சோ இப்ப நான் வந்து ஓகே, நம்மளால முடிஞ்சு நம்மளால இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் நம்ம பண்றோம் அப்படின்ற ஒரு இது எனக்கு வந்திருக்கு. அந்த மெயினா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து மெயினா வெளியில வந்த மாதிரிதான் எனக்கு இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆகுமான்னு என்னன்னு எனக்கு தெரியல. புரிதல் வந்து புரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கண்டினியூ ஆகும், அந்த புரிதலே வேலை செய்யும் உங்களுக்கு. அப்படி ஆனா இல்லைன்னா திருப்பி இப்போ நீங்க கிளாரிஃபிகேஷன், உங்களுக்கு வர்ற பிரச்சனையே இல்ல டவுட்ஸ் கேட்கும் போது அது கிளியர் ஆயிடும். ஏன்னா இது சிம்பிள் கான்செப்ட் தானே உங்களுக்கு. ஆமா, கொஞ்சம் ஈஸியா வந்து இது பண்ணிக்க முடியுது. சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஆகும். கொஞ்சம் இன்னும் அந்த இன்னும் நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டா நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியல. இப்போதைக்கு குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வந்திருக்கிறேன், அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. மத்தபடி பழைய மாதிரிதான் இருக்கேன். ஒரு அப்படி பார்த்த உடனே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இல்ல. இல்ல இல்ல இல்ல, உங்க மனசுல வந்து ஃப்ரீயா இருக்கீங்களா நீங்க? அதுதான் ஆமா, அது, அவ்வளவுதான். இப்ப ஃப்ரீயா இருக்கேன். ஆனா இதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய புற செயல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லைங்களா? ஆமா, புற செயல் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம வந்து சரியானது தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கலாம், நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அதை. இது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆனாவே நம்ம அப்புறம் ஸ்லோவா நம்மளால பண்ண முடியும் இல்லைங்களா? கண்டிப்பா மனசு ரிலாக்ஸ் ஆயிட்டாவே நமக்கு வந்து கவனம் புறத்துல திரும்பிடுது இல்லைங்களா. செயல்ல வந்து நம்ம 100% இன்வால்வ்மெண்ட் கொடுக்க முடியும். அப்படி இல்லை, மனசுல பிரச்சனை இருக்கிறப்ப மனசுலயே தானே நம்ம உழன்றுகிட்டு இருப்போம், அதுலயே சிக்கி போயிடுவோம். கவனம் வந்து வெளியில வேலையில எதுலையுமே போகாது. ஐயா வந்து இப்போதைக்கு என்ன சொன்னார்னா, நீங்க அகத்தை இது பண்ணுங்க, புற செயல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு சொன்னாரு, அது எதனால அப்படி சொல்லி இருப்பாரு? புரியலைங்களா? அகத்த என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு நீங்க புற செயல வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த இந்த இத அகத்துல ஒன்னும் வேலை இல்லை அப்படின்றதுல இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற புரிஞ்சுக்கிறதுக்கு வரைக்கும் அப்படி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக சொல்லியிருப்பாரா? அதுதான், அது சரியா நீங்க புரிஞ்சுக்கங்க அது வரைக்கும் அப்படின்னு கொஞ்சம் டைம் சொல்லிருக்கலாம். கொடுங்க அப்படின்றாரு. இது என்னன்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இந்த கான்செப்ட நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கங்கிறது சொல்லிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. சுரேஷ் சார் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம், நல்ல டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனீங்க. ஐ மீன் எனக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்கு. அதாவது இந்த கில்ட்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக பகவத் மிஷன் இந்த டீச்சிங்ஸை நான் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 மந்த்ஸ் டு 18 மந்த்ஸாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பர்சனலாக என்னாலே கிளைம் பண்ண முடியலை. இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான், ஸ்ட்ரெயிட்டவே இன்ஃபர்மேஷன் தான். ஆனாலும் அது நம்மளுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு சந்தேகம்தான் வருது. தோ இந்த விஷயத்த வந்து த்ரூ வீடியோஸ் இல்லைன்னா மல்டிபிள் டிஸ்கோர்சஸ் ஃப்ரம் ஆல் உங்கள் எல்லார்ட்டையுமே கேட்டுட்டே இருந்தாலும் இதை நானே வந்து எனக்கே தெரியாமல் எல்லா நாளும் நான் ஒவ்வொரு நாளும் அந்த செஷன்ஸ் வருதான்னு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு நானே ஜாயின் பண்ணிடுறேன். இப்ப என்னையே நான் வந்து சந்தேகப்படுற மாதிரிதான் ஆக்கிக்கிட்டு எனக்கு புரியல புரியலங்கிற மாதிரி ஒரு ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டேன் நான். ஆனா கேக்குறப்ப முத 20 நிமிஷம் நல்லா புரியுது, எல்லாமே சொன்னதுதான் நம்ம ஒரு 2001 தடவையா கேக்குறோங்கிற மாதிரிதான் தோணுது. ஆனாலும் எனக்குள்ள அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை வந்து முடிவு பண்ணிக்கணும் இனிமே அப்படிங்கிற ஒரு எண்டு நானா எடுக்கணுமா, இல்ல எனக்கு எனக்கே எனக்கு அதை எடுக்க முடியாம நானா தவிச்சிட்டு இருக்கேனாங்கிறது எனக்கு புரியல. இதுதான் வந்து கில்ட்ங்கிறது சுத்தி கடைசியில் இங்கதான் வந்து நிக்குது. ஆமா, இப்போ புரிஞ்சு முடிவு பண்ணிக்கணும். நீங்க முடிவு உறுதியா இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ஆமா இப்படி நடந்திருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிற பட்சத்துலதானே, அந்த முடிவெடுக்கிற பட்சத்துலதானே நம்ம உறுதியா சொல்லுவோம். இப்ப இல்ல அப்படின்னு யாராவது சொன்னா இல்ல இல்ல நடந்திருக்குன்னு உறுதியா சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் புரிதலை வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சு அந்த கன்ஃபர்மேஷன் வைக்கிறதே ஐயா அதுக்குதான், அந்த முடிவு எடுத்துருங்க அப்படின்னு சொல்றது. சோ அப்ப நீங்க வேற எதையும் எதிர்பார்க்கறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது புரிதல்லாம் எப்படி இருக்கும் இல்ல அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு எனக்கு தோணுது. கரெக்ட், இல்ல இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அதுதான் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நானே இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறப்ப இந்த புரிஞ்சுக்கிட்டு அதை ஷேர் பண்றவங்க ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க அனுபவம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்றது. இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா பிளிஸோட நான் இருக்கேன், எனக்கு வந்து தாட்ஸே இல்லை, என்னால் ஜீரோ மைண்ட் இதை அச்சீவ் பண்ண முடியுது, என்னோட வேலை எல்லாமே இப்போ ரொம்ப ஈஸியாயிடுச்சு. ஸோ பேசிக்கா சர்க்கம்ஸ்டான்சஸே அவங்களுக்கு மாறின மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குறாங்க. ஐ மீன் அது தப்பா நான் சொல்லலை, ஐ மீன் தட் இஸ் ஹவ் அவங்களுக்கு அது வந்து ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி நம்ம இதை கற்றுக்கிட்டோம் நம்மளுக்கு இது புரியற மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நிகழ்வுமோ இல்லை எனக்கே சொந்தமாக கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்கலையே. நான் சாதாரணமாக தான் அன்றைக்கி இருந்த மாதிரியும் இருக்கேன், இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன். என் கேள்வி வந்து குறைஞ்சிருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதுதான் வந்து பெரிய என்ன சொல்கிறது ஒரு ட்ரிகராக திருப்பி திருப்பி நானும் வந்துட்டு இந்த கொஷின்ஸை கேட்டுட்டு சரி ரைட்டு பார்ப்போம் அடுத்த தடவை சரியாதா பார்ப்போம் அப்படின்னு என்ன நானே. நீங்க வந்து நல்லா எதிர்பார்க்கறீங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து அப்படி நடந்திருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஒருத்தர் மாதிரி எல்லாருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? அவங்கவுங்களோட மனநிலையில எப்படி இருக்கும் அப்படிதான் அவங்களுக்கு வந்து வெளிப்படுமே தவிர, அவங்களுக்கு அப்படி அமைதியாவோ பிளிஸ்ஃபுல்லாவோ இருக்குதுங்கிறதுக்காக நமக்கு அப்படி வரும் நம்ம கட்டாயமா எதிர்பார்க்க கூடாது. இப்போ நீங்க எதிர்பார்ப்புலதான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு. ஆமா, அந்த எதிர்பார்ப்பு தானே பிரச்சனையே. அப்ப நீங்க ஏதோ ஒரு முயற்சியை செஞ்சிடுறீங்க இல்லையா, எதிர்பார்க்கறேன் எனக்கு இது வேணும், எதிர்பார்ப்புனா என்ன, எதையோ ஒண்ணு வேணும்னு கேக்குறீங்க கரெக்டுங்களா? அப்போ சம்ஹவ் நீங்க எப்படியோ ஒரு முயற்சி எடுத்துடுறீங்க. அப்ப முயற்சி எடுத்து நீங்கவே அகத்தை பொறுத்த அளவுல செயலை செஞ்சிடுறீங்க. இல்ல எனக்கு எதிர்பார்ப்பு கண்டிப்பா ஒரு ஒரு பிரம்மாண்டமே நான் எதிர்பார்க்கல, ஒரு சாதாரண தன்மை எனக்குள்ள ஒரு திருப்தி. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா, ஓகே இது நான் இதோட முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப ஒரு தரமட்ட லெவல்ல தான் நான் வந்து நான் யோசிக்கிறேன். ஆனா அதுக்கே வந்து இல்ல 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 எப்படி எந்த நிலையில இருக்கீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளவுதான்.
ஓகே சூப்பர் சூப்பர். அப்போ இப்போ இந்த புரிதல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தலையில ஏறி இருக்கோ அதுதான் நிரந்தரம், அண்ட் அதுதான் அதோட எண்டு, அப்படியே நம்ம முடிச்சிட வேண்டியதுதான். ஆ ஆ ஓகே ஓகே நம்மளோட நிலையில நம்மளுக்கு இப்படிதான் வருது வருது. உள்ளதா, ஓ இந்த மாதிரி தான் வருது. ஓகே 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 சூப்பர் சூப்பர். இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போ இது அதான் இது வந்து பியூர்லி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். தாட்ஸுங்கிறது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு எனக்கு ஒரிசமா இல்லை, ஆனால் திங்கிங் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்கு. ஏன்னா தாட்ஸுங்கிறது ஒரு 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 செகண்ட்ல அப்படி வந்துட்டு போயிடுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி தான் இருக்கு. பட் அதுலேருந்து வெளிப்பட்ட திங்கிங்ல தான் வந்து குடைச்சல் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுலயும் வந்து எனக்கு என்னமோ இது எப்படி நம்மளுக்கு சொல்ல முடியும்னு தெரியல, குறைஞ்சிருக்கா இல்ல முன்ன வந்து நான் திங்கிங் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அலடா நம்ம ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம குறைக்கிறது, இப்போ ஒரு 2 நிமிஷத்தை நிறுத்திக்கிறேன்னா இல்ல ஒரு 20 செகண்டு தெளிவாகி பின்னாடி வந்துடுறேனா, இது எதுவுமே நம்மளுக்கு அதாவது ஒரு என்ன சொல்றது லாஜிக்கல் திங்கிங் பர்சன் ஆயிட்டேன் நான், இப்படி பண்ணினா இப்படி முடிவு வரும் அப்படிங்கறது இதுல நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனால எனக்கு சந்தேகம் தான் ஜாஸ்தியா போய் அந்த கில்ட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ இது ஏதாவது உங்க அணுகுமுறை இல்ல அட்வைஸ் ஏதாவது இருக்கா திங்கிங்கிறது இல்ல அதாவது உங்களை அறியாம நீ இப்போ திங்கிங் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, அது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. நம்ம வேணும்னா திங்க் பண்ணலாம், இல்லைன்னா விட்டா அது போயிடும் ஸ்டார்ட் பண்ணு. அப்போ நீங்க வந்து உங்களை அறியாமலே உங்களை மீறி திங்க் பண்றீங்க அப்படின்னாக்கா அது அதுல உங்க உங்களோட பொறுப்பு இல்லை. ஸோ அதையும் நீங்க தாட்டாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது, அதுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. நீங்க விருப்பப்பட்டு திங்க் பண்ணினாதான் நீங்க பொறுப்பு. ஓகேம்மா ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ கான்சியஸாக எந்த பாயிண்ட்ல ஐயோ நம்ம ரொம்ப திங்கிங்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அதை எண்ட் பண்ணிட்டு தெரியுது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அப்ப நீங்க வெளியில வந்துடலாம், வெளியில வந்து அவ்வளவுதான். அதுக்கு அதுக்கு வருத்தப்பட தேவையே இல்லை. சரி உங்களை மீறி தானே உங்களுக்கு தெரியாம தானே நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? சாரி சரி ஓகே. இப்ப இந்த மில்லியன் டாலர் க்வெஸ்சன், இப்ப இதை இதை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செஷன்ல லாகின் பண்ணி இதை கேட்டுட்டு எல்லாரையும் போட்டு இதே கேட்ட கேள்வியே போட்டு படுத்து எடுக்கிற இந்த கேரக்டர், இதுதான் நம்ம அறிவா? இது இது ஒண்ணுதான் நம்ம கையில இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த யார், அந்த நான், நான்கிற அந்த என்டிட்டியா மேடம்? கேட்டுக்கிறேன் பட் இப்போதைக்கு thank you on the ரெண்டு பாயிண்ட்க்கு உங்க சஜஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப். thank you so much. ஹாமேஷ் சார் சொல்லுங்க. வணக்கம். இல்ல பிரேக் ஆகுது சார், உங்க வாய்ஸ் ரொம்ப இதா இருக்கு கொஞ்சம். ஓ அப்படிங்களா, சரி ஒரு நிமிஷம். இப்ப கம்மியா இருக்குங்களா? இல்ல பிரேக் ஆகுது. சரி ஒரு நிமிஷம் இருங்க. சரி இப்ப நல்லா இருக்கு சார் சொல்லுங்க. கொஞ்சம் வெளிய வந்துட்டேன். இப்ப நல்லா இருக்கு. நல்லா இப்போ இப்போ கேக்குதுங்களா? ஓ சரி. ஆ ம் இப்போ கரெக்ட். ஆ சரிங்க. அப்போ இப்போ அதுதான் குற்ற உணர்ச்சி அப்படின்போது அந்த வீடியோவில் பார்த்தேன், ஒரு வீடியோவில் வந்து இந்த வெளியே அந்த என்ன சொல்லுவாங்க போஸ்டரில் பார்த்தேன். அதில் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இருக்கிற நிலையும் ஏற்றுக்க முடியல, அப்புறம் வந்து நம்ம விரும்புகிற நிலைக்கும் போக முடியல அப்படின்னு ஒரு வாசகம் படித்தேன். ஐயாவோட யூடியூப் சேனலில் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் குற்ற உணர்ச்சி, அதுதானே அது காரணமாக இருக்கு. ஆமாம் 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 ஆமாம். இப்போ
இப்போ ரெண்டு பக்கமும் போக முடியல, இருக்கிற நிலையை ஏத்துக்கிட்டாலும் பெருசா குற்ற உணர்ச்சி இருக்காது. சரி, விரும்பின நிலை, முடியலன்னு தானே சொல்றாங்க, ஏத்துக்கிட்டா குற்ற உணர்ச்சி இல்லையே. ஆமா ஏத்துக்க, அதுதான் அது முடியலன்றது தானே பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்ம சரியில்லையோ நமக்கே தோணும், நமக்கு ஏதோ இப்போ கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதை மாத்திக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா திருப்பியும் அதே அதுக்குள்ளேயே நம்ம போகும்போது நம்மளால மாறவும் முடியல, இருக்கிற இதுவை வந்து ஏத்துக்கவும் முடியலன்ற இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இருக்கு, ஏதாவது ஒரு பக்கம் போக முடியல, இருக்கிறதையும் ஏத்துக்க ஆமா. முடியல. ஓ ஆமா, இப்போ நீங்க இன்னொன்னு சொல்றோம்ல, நம்ம இப்போ அந்த பாடத்தை ஏதோ தவறு செஞ்சாலும் அதுல இருந்து பாடத்தை மட்டும் கத்துக்கிட்டு மீண்டும் வந்து அந்த செயலை வந்து நல்லபடியா செய்ய முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். பட் ஆனா அது செய்ய முடியலன்றது தானே பிரச்சனையா இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சதை செய்ய முடியாது, நடந்து முடிஞ்சது முடிஞ்சது தானே, அதை மாத்த முடியாது. இனிமே நம்ம டெய்லியும் நம்ம வாழ்நாள்ல செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த செயல்கள் வந்து நல்ல முறையா செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தை நாம வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் எது நல்லதோ அப்படிங்கிற அடிப்படையில முடிவை எடுக்கணும். அதே மீறி நம்மளை மீறி நடந்துச்சுன்னா அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும், இவ்வளவுதான் நம்ம கையில் இருக்கிற வாய்ப்பு, அவ்வளவுதான். அந்த அத வந்து நம்ம தவறு செய்துட்டோம்னா நம்ம மனதளவுல அதை உணர்ந்துக்கலாம், உணர்ந்துட்டு இனிமே வந்து நம்ம எப்படி நடக்கணும். அப்ப அந்த தவற உணர்ந்துட்டோம்ன்ட்டா நம்ம அந்த தவற செய்ய மாட்டோம் இல்லைங்களா. ஆ ஆமாம், இப்போ அதான் இப்போ அவ்வளவுதான், நம்ம கையில இருக்கிற வாய்ப்பு அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணாலும் யோசிச்சு பாருங்களேன், வேற வேற ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப அந்த நடந்த நிகழ்ச்சியே மாத்தி தான் ஆகணும், அப்படி நடந்தே இருக்க கூடாதுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. இல்ல அவ்வளவுதான், அதை புரிஞ்சுக்கணும், அதை அதை நம்ம ஒத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம புரிஞ்சுக்கும் போது முடிவு பண்ணிக்கிறோம் அதை மாற்ற முடியாதுங்கிறப்ப, அப்ப நம்ம ஃபர்தரா நமக்கு அந்த குற்ற உணர்வு வந்தா கூட நமக்கு அந்த புரிதல் வேலை செய்யும், அந்த முடிவு வந்து வேலை செய்யும், ஓகே ஓகேங்க. சுலபமா நம்ம வந்து அதை கடந்து வந்துடும். ஆனா இப்போ மனசு வந்து இந்த என்ன சொல்றது, நிறைய கற்பனைகள் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணோம். ஒருவேளை நம்ம கடந்த காலத்துக்கு போய் அந்த நிகழ்வு நடக்காத மாதிரி மாத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிப்போம் இல்லையா. அதுதான் ஆமா, அதுதான் இந்த சினிமாலாம் கூட அந்த மாதிரி காட்டுவாங்க. இப்போ அந்த ரீசெண்டா ஒரு சில லவ் ஸ்டோரி அந்த படத்துலலாம் அந்த உறவுல வந்து ஏதோ சண்டை நடந்திருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, அந்த நேரத்துல வந்து ஏதோ கோவப்பட்டு இல்ல டைவர்ஸ் வேணும் அப்படின்ட்டு அவங்க சண்டை போட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வேற யாரோ ஒருத்தவங்க தான் பொருத்தமா இருப்பாங்கன்னு அவரு அந்த மாதிரி போயிருப்பாரு. ஆனா போயிட்டதுக்கு அப்புறம் அவர் ஃபீல் பண்ணுவாரு, ஐயோ நம்ம வந்து அவங்க கஷ்டப்படுத்திட்டோம், நம்ம தான் தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டோம்னா. அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு மேஜிக், சினிமால மேஜிக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு மேஜிக் கார்டு மாதிரி கொடுத்து திருப்பியும் சரி நான் மற்றவங்களுக்குலாம் அந்த மெமரி அழிச்சிடுறேன், நீ சண்டை போட்டது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நீ கடந்த காலத்துக்கு போய் அவங்க கிட்ட இப்போ நல்லபடியாக நடந்துக்கலாம் அப்படின்னு அவரும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவார். ஸோ அந்த மாதிரிலாம் மனசு யோசிக்கும், நம்ம அந்த மாதிரி நமக்கு ஒரு நடந்தா. மனசு யோசிக்கும், கண்டிப்பா அது எல்லாமே யோசிக்கும். ஆனா ஆமாம் நமக்கு இங்க யதார்த்தமா பிராக்டிக்கலா நடைமுறையில என்ன வாய்ப்போ அதை நம்ம பார்க்கணும். ஆமாம், புரியுமா புரியுமா. அதே மாதிரி நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் மாறிடும் சொல்றீங்களா, அது வேணா அதாவது அதுதான். அதுதான் அது முக்கியம் இல்லையா? இப்ப ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உணரல, அந்த தப்ப உணரலன்னா திரும்ப திரும்ப செய்வோம் இல்ல, உணர்ந்துட்டோம்னா அந்த தப்ப நம்ம செய்ய போறது இல்லை. இல்ல, உணர்ந்ததுக்கு அப்புறம் கூட திருப்பியும் அது வருதுன்றது என்ன பிரச்சனையா இருக்கு. நம்ம மாத்திக்கணும்னு நினைச்சாலும் முடியாத மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அந்த பேட் ஹேபிட்ஸே அதுதானே, அவங்க மாத்திக்கணும்னு ஓ நினைக்கிறாங்க அந்த அதனால திருப்பியும் நீங்க டீ காஃபி வந்துடுறாங்க. அந்த இது சொல்றீங்களா? டீ காஃபி மாதிரி ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் அவங்க. அதுதான் செயல் சுதந்திரம் புரிஞ்சிட்டு செயல் சுதந்திரம் கொடுக்க 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 தான் அது போகும். அத அத வந்து விடணும்னு நினைச்சிட்டு அப்புறம் குடிச்சிட்டு ஐயோ குடிச்சிட்டனே அப்படி, அதுதான் அங்க பிரச்சனை. ஆமா, இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஐயோ குடிச்சிட்டேன்றது வந்து அது உணர்றது தானே, அது தவற உணர்றது, ஆனா மீண்டும் அதே செய்யறது தான் இன்னும் வந்து. அதாவது அந்த இடத்துல வந்து ஆமா குடிச்சிட்டேன் டெய்லியுமே இப்போ, அதுதான் புரிதல். நான் இன்னைக்கு குடிக்க கூடாதுன்னு நினைச்சேன், திருப்பியும் நான் காபி குடிச்சிட்டேன். ஓகே ஓகே மேம்.
சரி மேம், இப்போ அதுதான் எனக்கும் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் அவங்கள்ட்ட போய் சரி நான் என்னோட தவறுனால தான் அவங்க வந்து இப்போது என்ன சொல்கிறது ஒரு பிரிஞ்சிருக்காங்க அப்படி இருக்குது. பட் ஆனால் இப்போ நாம் வந்து சரி நான் வந்து தெரியாமல் தான் செஞ்சிட்டேன், அது வந்து என்னோட கண்ட்ரோல் இல்லாததான் நடந்துச்சு அப்படின்னு நான் வந்து விளக்கி சொல்கிறேன். இருந்தாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து நமக்கு வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த பகவத்தைய கான்செப்ட் தான் தெரியாது இல்லையா, நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நடக்குது. அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி டைம் கொடுக்க வேண்டியதான். வேற ஏதாவது புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை யார் மூலமாவது அந்த மாதிரி வேற எப்படி எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே ஓகே மேம், சரி மேம், தேங்க் யூ மேம். சின்னதுரை சார் சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. ஆ வணக்கம். அம்மா எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்போ என்னோட ரிலேஷன்ஷிப், நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு ரிலேஷன்ஷிப்லயும் சரி, அதே போல இப்போ ஊர்ல வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, அந்த இதுலயும் சரி எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன கண்ட்ரோல் மீறி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது இப்ப முன்னாடி ஒரு அண்ணா சொன்னாங்க இல்லைங்களா, அதே சேம் தான், நான் வந்து இந்த மாதிரி என் கண்ட்ரோல் மீறி இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். பட் ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல, அதையும் என்னால தாங்கிக்கவும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால தாங்க முடியல. டெய்லி 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 அந்த எண்ணம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் வந்து நம்ம அப்ப தெரியாம நம்மளை மீறி கண்ட்ரோல் மீறி இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணம் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. அதே போல இந்த ஊர்ல வந்து என்னுடைய ஒரு வீடு கட்டுற பிரச்சனையில வந்து என்னன்னா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எல்லா சப்போர்ட், அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் சரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்கறதுக்கு யாரும் எனக்கு சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்ல, நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்துல என்னையே எல்லாரும் டார்கெட் பண்ணி நீ பண்றது தப்பு, நீ எப்படி இந்த இதை வந்து இப்படி செய்யலாம், நீ தான் அதை வந்து மாத்தணுங்கிற மாதிரி என்ன வந்து கம்பல் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல என்னோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஏன் நம்ம வந்து யாருக்கும் ஒரு அடுத்தவங்களுடைய சொத்தை நம்ம அபகரிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது, ஒரு சொத்து மேல ஆசை இல்லை, எதுவும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் இவங்க வந்து நம்மளை மட்டும் இப்படி எல்லாம் பண்றாங்க, அதே பணம் இருக்கிறவங்களை வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கண்ணு முன்னாடி தெரியுது இவன் பண்ற தப்புன்னு அவங்களுக்கும் தெரியுது, ஆனா அதெல்லாம் கேட்காம என்ன மட்டும் ஏன் அப்படி கேட்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் என்ன வந்து ரொம்ப ரீசெண்ட் ஆயிப்பாரு. நேத்து இன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டு நாளாவே எனக்கு இந்த பிரச்சனை, ரெண்டு நாளாங்கிறது இல்லை, ஏன்னா எனக்கு ரீசெண்டா ஆரம்பிச்சதே இந்த பிரச்சனை இப்பயில இருந்து ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அந்த எண்ணம் என்ன வந்து அந்த எண்ணம் தான் மேடம் எனக்கு வந்து ரொம்ப வலிய கொடுக்குற மாதிரி இருக்கு. நினைச்சு 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 ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பிடும் போது சரி குளிக்கும் போது சரி எந்த ஒரு விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, ஒரு சாதாரண விஷயம் இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய விஷயத்துக்கு ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு மேடம். இல்ல இல்ல, அதை நீங்க அந்த அந்த எண்ணத்தை நீங்க திங்க் பண்ணிக்க தேவையில்லை. இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் செயல் அளவுல நீங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டீங்க இல்லையா. அதாவது அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க, நான் வந்து தெரியாம என்ன மீறி தான் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க புரிஞ்சுக்கல இல்லையா. உங்க சைடு செய்ய வேண்டியது எல்லாமே நீங்க வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்ல வேற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமானா அந்த அதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம், அவ்வளவுதான். அதுக்காக அவங்க புரிஞ்சிக்காததுக்கும் நீங்க போட்டு குழப்பிக்க தேவையில்லை, அவ்வளவுதான் நீங்க செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? அதே மாதிரிதான். அதுலயும் இன்னொரு படி நான் எப்படின்னாக்க, அவங்களுக்கு உடல் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், சரி நான் சொல்ற விஷயம் நீ எதுவும் கேட்க வேணாம் பரவாயில்ல, ஆனா உன்னோட உடல் ரீதியான விஷயங்களுக்கு நான் உதவி பண்றேன் அட்லீஸ்ட். ஏன்னா நான் வந்து விபாசனா மெடிடேஷன் சென்டர் போயிருக்கேன், அதுக்கப்புறம் ஐயாவோட விஷயங்கள்லாம் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரிதான் மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு தூண்டுதல் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கனால இதன் வழியில தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே இருக்காங்க. நீ இதெல்லாம் வந்து என்ன, நீ இப்படி பண்றது வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்ல, நீ இப்படி எல்லாம் இருக்கிறது வந்து அது வாழ்க்கை முறையே கிடையாதுங்கிற மாதிரி அவங்க அப்படி பேசுறாங்க. நான் அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கான, சரி இதை நீ செஞ்ச அப்படின்னா உன்னோட உடல்நிலையை எப்படி சரி பண்ண முடியும், உன் மனநிலை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னாலும் அது இன்க்ளூட் வீட்டுல அம்மாவுக்கும் அதேதான்.
அம்மாவுக்கும் உடல் இப்போ அந்த வீட்டுல தெருவுல வந்து இந்த பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட அழுகுறாங்க, அழுதுகிட்டு ரொம்ப இது பண்றாங்க. ஆனா என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னா, அம்மா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல வீடு, அது சும்மா நார்மல் தான், எல்லாம் என்னன்னாலும் பேசுவாங்க, ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த விஷயத்த எப்படி சரி பண்ணணுமோ அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நான் தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி இந்த பக்கத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த பக்கத்து பார்க்கும்போது எனக்கு மனசு அப்படியே ரொம்ப கவலையாயிடுது, எப்படி நம்ம இதை பண்ணுவோமா, எப்படி நம்ம இதை செய்வோமா அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டல்லாயிடுறேன், அந்த எண்ணம் வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ஒண்ணும் இல்ல, இந்த தாட் அண்ட் திங்கிங் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல, ஆமாங்க. அப்ப தேவையில்லாத எண்ணத்தை நீங்க விட்டுட்டாவே அது அது உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. சரிங்க. இப்ப அம்மா அம்மா அப்படி இருக்காங்க, வீட்டுல இருக்கிறவங்க அப்படி எப்படி இருக்காங்கன்னா அவங்க அவங்களோட நிலையில மனநிலையை பொறுத்து அவங்க அப்படி இருக்காங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க உங்க அளவுல அவங்க அவங்களுக்கு புறத்துல செயல் அளவுல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கும் வந்து ரெண்டு கை தான் இருக்கு, ஒரு ஆமாங்க. லிமிட் தான் இருக்கு, ஆமா. என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும், அதெல்லாமே சரிங்க அவ்வளவுதானே வாய்ப்பு. சரிங்கம்மா. அதே மாதிரி அதான் இந்த இப்போ இன்னும் எனக்கு இன்னும் எப்படி எல்லாம் தோணுதுன்னா, இப்படி இவருடைய ஊர்ல வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றாங்களா அவனுங்களை, அடுத்த டைம் நான் வந்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்பேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. நேற்று நைட்டு அம்மாட்ட கூட நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும், அவனுங்கிட்ட நான் பேசுறேன், அவனுங்கிட்ட என்ன இப்படி நீ பண்ணுங்களா பாத்துக்கலாம், உங்களால முடிச்சா நீ என்ன செய்ய முடியுமோ செய்யுங்களா பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் தனியா இருக்கும்போது அந்த ஒரு தைரியமான எண்ணம் வருது. அதே அந்த ஸ்பாட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளால அதை பேச முடியல, நமக்கு அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. அது என்ன ஒரு மனநிலைங்கிறது எனக்கு தெரியல. அது இத்தனை பேர் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது சொன்னோம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமா, இல்ல நமக்கு அந்த பய உணர்வுங்கிற ஒரு எண்ணமா அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ அவங்க உங்களை வந்து ஏதோ சொல்றாங்கிறதுக்காக அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரலாம், அவ்வளவுதானே. ஆமாங்க. அதுக்கு வந்து நீங்க என்ன அவங்களோட தொடர்பு வச்சுக்கலாமா வேண்டாமா, அவங்களோட எந்த அளவுக்கு பழகிக்கணும், எந்த அளவுக்கு பேசணுங்கிறது வெளியில நீங்க பார்த்து செயல்படுத்தணும், அவ்வளவுதான் செய்ய சரிங்க முடியும். அந்த சரிங்க. செயல்படுத்துதல் கூட எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கணும் நீங்க, சரிங்க சரிங்க சரிங்க. அவ்வளவுதான். அதுதான் செய்ய, அதுக்காக போய் அவங்கள நம்ம வஞ்சம் மனசுல வச்சுட்டு பழி வாங்குற மாதிரி இருக்க கூடாது, அப்படி செய்ய சரிங்க. வேண்டாம். இல்லைங்க, அந்த எண்ணம் எனக்கும் கிடையாது. ஏன்னா உண்மை அது நீங்க இப்ப சொன்னது சரியான விஷயம்தான். அந்த மாதிரி எண்ணத்துல வந்து எனக்கு அந்த மாதிரி சுத்தமா எனக்கு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. பட் ஏன்னா அவங்க இதுல வேற அந்த ஊருக்கு நான் இப்பதான் ஒரு 8 வருஷமா தான் அந்த ஊர்லயே இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி நான் வேற ஊர்ல இருந்தேன், யாரும் எனக்கு தெரிஞ்ச முகமும் கிடையாது, எனக்கு அவங்க கிட்ட பழக்கமான முகமும் கிடையாது, எல்லாம் புதுசா இருக்காங்க. அவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க மாதிரி இந்த பிரச்சனையில வந்து தலையிட்டு நீ பண்றது தப்பு, ஆனா அதே இடத்துல பக்கத்துல இருக்கிறவங்க பணக்காரங்களா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் எனக்கு இதா இருக்கு, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இப்படி நமக்கு வந்து பண்றாங்க அப்படின்னு. இப்ப எனக்கு பேச பழக்கம் இருக்கிறவனா கூட இவன் வந்து இவன் இப்படி வளர விடக்கூடாது, இவனை வந்து கீழே தட்டி வைக்கணும், மட்டம் தட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பண்றான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட இப்படி எல்லாம் பண்றாங்களே நமக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து எண்ணம் அப்படி பண்ணுது. அதுதான் சூழ்நிலை, வெளியில சூழ்நிலை அப்படி இருக்குது, பிராக்டிக்கலா மக்கள் எப்படி இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான், அவ்வளவுதான். சரிங்க. நம்ம நம்மளோட இதுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு போக முடியுமோ அதை பார்த்துக்க வேண்டியதான் புறத்துல. சரிங்கம்மா சரிங்க சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ஓகே. ரேமன் சார், ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு கேள்வி இல்லைனா நம்ம முடிச்சுக்கலாமா? இல்லைன்னா முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.